இளைஞர்களை டெக்னாலஜி தின்ன பார்க்கிறது நடிகர் விஜய் சேதுபதி ஆவேச பேச்சு சென்னை லயலா கல்லூரியில் நடந்த விழாவில் விஜய் சேதுபதி பேசும்போது எனது மகன் இந்த கல்லூரியில் பிஏ ஆங்கில இலக்கியம் படித்து வருகிறான் இன்ஜினியரிங் படிப்பதாக அவன் சொன்னபோது நான் அதை நிராகரித்துவிட்டு ஆங்கில இலக்கியத்தை தேர்ந்தெடுத்து படிக்குமாறு அறிவுறுத்தினேன் எனக்கும் சமீப காலமாக இலக்கியங்கள் மீது ஆர்வம் அதிகமாக உள்ளது தற்போது திருக்குறளும் படித்து வருகிறேன் நான் பன்னிரெண்டாம் வகுப்பில் எழுநூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தபோது லயலா கல்லூரியில் சேர்வதற்காக முயற்சி செய்தேன் அப்போது தன் தந்தையிடம் இக்கல்லூரியில் சேரப்போவதாக சொன்னபோது நீ எடுத்த மதிப்பெண்ணிற்கு உனக்கு அந்த கல்லூரியெல்லாம் கிடைக்காது என சொல்லிவிட்டார் யார் மீது கோபம் வந்தாலும் வெளிக்காட்டாதீர்கள் ஏனென்றால் நேரம் இருக்கிறது இன்றைக்கு நம்முடன் சண்டை போட்டவனை கல்லூரி முடிந்த பின்னர் சந்திக்கும்போது அவன் நமக்கு நண்பனாகிறான் எல்லாவற்றிற்கும் நேரம் கொடுங்கள் உடனே எதிர்பணியாற்ற வேண்டாம் நாம் உடல் ரீதியாக வளர்வதனால் பெரிய ஆளை நினைக்காதீர்கள் இன்றைக்கு இருக்கும் வியாபார உலகம் உங்களுடைய நேரங்களை திருடுவதற்கு தயாராக இருக்கிறது உங்கள் நேரத்தை எந்த வகையில் திருடலாம் உங்கள் மூளையை செயல்பட விடாமல் செய்வது எப்படி என யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான போட்டியும் நடக்கிறது சமூக வலைத்தளங்கள் வாயிலாக சண்டை போட வைக்கலாம் அசிங்கமாக பேச வைக்கலாம் அதன் மூலம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்த மாதிரி நடிக்கிறார்கள் நம்பி விடாதீர்கள் டெக்னாலஜி உங்களை தின்ன பார்க்கிறது உங்களை பயன்படுத்தி மார்க்கெட்டிங் செய்து காசு சம்பாதிக்கலாம் என திட்டமிட்டிருக்கிறார்கள் என்னவெல்லாம் சாப்பிட வைக்கலாம் எதெல்லாம் சாப்பிட்டால் நீங்கள் நோயாளி ஆவீர்கள் நோயாளி ஆனால் என்ன மருந்து சாப்பிடுவீங்க எவ்வளவு நாள் நோயாளியாக உங்களுக்கு கஷ்டப்பட வைக்க முடியும் உங்களை எப்படியெல்லாம் ஆட்கொள்ளலாம் என்பதில் தான் இந்த உலகம் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறது என விஜய் சேதுபதி ஆவேசமாக பேசினார் ட்ரெண்டிங்கான நியூஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க அந்த வெள்ளை கலர் ஆல் பட்டையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்